இதனுடைய இறை வார்த்தையை பற்றி ஆழமாக நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் இதனுடைய வார்த்தை எவ்வளவு வலிமையானது என்பதை நீங்களும் நானும் சற்று ஆழமாகவே சிந்திக்கிறோம் தெரிந்து வைத்திருக்கிறோம் ஆகவே இன்றைய நாளில் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு இறை வார்த்தையை சொல்லி இன்றைய நாளுக்கான ஒரு சிந்தனையை கொடுக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன் நாம் எப்படி எழுதிய திருமுகத்தில் பார்க்கிறோம் நான்காவது அதிகாரம் பன்னிரெண்டாவது இறைவார்த்தை எல்லோருக்கும் தெரிந்த இறை வார்த்தை விபலி வைத்திருப்பவர்கள் எடுத்து வாசியுங்கள் கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது ஆன்மாவையும் ஆவியும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவக்கூடியது எலும்பு மூட்டையும் மஜ்ஜையும் அவ்வாறே ஊடுருவ கூறு ஊடுருவுகிறது உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது இப்படியாக இறை பண்பு நலன்களை நாம் ஆழமாக சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் பிரியமானங்களே இறைவன் வார்த்தை ஆழமானது உயிர் உள்ளது ஆற்றல் மிக்கது ஓகே நம்முடைய வார்த்தையும் எப்படியாக இருக்கிறது என்பதை சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும் இன்றைய நாளில் இரண்டு இறை வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இறைவனின் வார்த்தையை சிந்தித்து கொண்டிருக்கிற நமக்கு நம்முடைய வார்த்தை எப்படியாக இருக்க வேண்டும் நம்முடைய வார்த்தை நமக்கு இத்தகைய தாக்கத்தை உருவாக்கும் என்பதையும் சற்று நாம் பார்க்க வேண்டும் நீதிமொழி புத்தகத்தில் பதினெட்டாவது அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று அழகாக சொல்கிறது ஒருவர் நாவினால் எதை விதைக்கிறாரோ அதையே உண்பார் தம் பேச்சின் விளைவையே அவர் தூய்தாக்க வேண்டும் வாழ்வதும் நாவாலே சாவதும் நாவாலே வாயாடுவோர் பேச்சின் பயனை துய்ப்பர் இது ஒரு வார்த்தை ஒரு நாவிலிருந்து வருகிற வார்த்தை எப்படியாக இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் எப்படியாக மாறும் என்பதை சொல்கிற ஒரு இறை வார்த்தை அடுத்ததாக மத்திய எழுதின அரசியில் பன்னிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு மனிதர் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் என உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்ததாக உங்கள் வார்த்தைகளை கொண்டே நீங்கள் குற்றமற்றவர்களாக கருதப்படுவீர்கள் உங்கள் வார்த்தைகளை கொண்டே குற்றவாளிகளாகவும் கருதப்படுவீர்கள் இது நம்முடைய வார்த்தை பிரியமானவர்கள் நம்முடைய வார்த்தையும் ஆண்டனுடைய வார்த்தையும் சற்று ஒப்பிட்டு பாருங்கள் நம்முடைய வார்த்தை நாம் எதை விதைக்கிறோமோ அதாகவே பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் இறைவன் வார்த்தை நல்லதையே விதைக்கும் நம்முடைய வார்த்தை மாறலாம் ஒரு நாள் இப்படியாக இருக்கும் மற்றொரு நாள் அப்படியாக இருக்கும் ஆனால் இறைவன் வார்த்தை அப்படி அல்ல எப்போதுமே ஒரே மாதிரி தான் அது நிலை வாழ்வை கொடுக்கக்கூடிய வார்த்தை தான் ஆனால் இறைவனை வார்த்தையை நம்பாமல் பல நேரங்களில் யாரோ எதோ சொல்லுவாங்க அதையெல்லாம் நம்பிட்டு என் தலைமை இவன் தான் எனக்கு இவர் தான் பிடிக்கும் எனக்கு அவர் தான் பிடிக்கும் ஏன்னா பயமாக பேசுகிறாரு அதெல்லாம் அழிவை கொடுக்கும் இந்த இறை வார்த்தை மட்டும் தான் வாழ்வை கொடுக்கும் ஆனால் இதை மட்டும் நான் நம்பவே மாட்டோமே யாரோ சொல்கிறது நம்புவோம் நாம் நான் இவர் சொல்கிறது நம்பவே மாட்டோம் ஏன்னா ஏனென்றால் உண்மை கசக்கும் பொய் இனிக்கும் அல்லவா ஆகவே பிரியமான அன்பு சகோதர சகோதரி இன்றைய நாளை சற்று ஆழமாக சிந்திப்பார்கள் இறைவனுடைய வார்த்தையை நம்பிக்கொண்டிருக்கிற நாம் எத்தனை பேர் நாம் விவிலியத்திற்கு நேரத்தை ஒதுக்குகிறோம் விவிலியத்திற்கு நேரத்தை ஒதுக்கவே மாட்டோம் மற்ற எல்லாவற்றுக்கும் நேரத்தை ஒதுக்குவோம் மற்ற ந ஆடம்பர வாழ்க்கைக்கெல்லாம் நேரத்தை ஒதுக்கி ஒதுக்கி கண் இரவும் பகலும் கண் கண் விழித்து நாம் செய்வோம் ஆனால் இதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட நாம் டைம் ஒதுக்கவே மாட்டோம் இதுக்கு நீ எவ்வளோ நேரம் ஒதுக்குகிறீங்களோ அதுபோல் தான் உங்களுக்கு வாழ்வு கிடைக்கும் வேற எதுக்கு நேரத்தை அதிகமாக ஒதுக்குகிறோம் என்றால் அது எவ்வளோ ஒதுக்குறோம் அது கேட்டால் போல அழிவை நாம் சம்பாதிப்போம் ஆகவே இன்றைய நாளில் சற்று சிந்தித்து பாருங்கள் ஆழ்ந்து தியானித்து பாருங்கள் இந்த வார்த்தைக்கு நான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறேன் இந்த இந்த வார்த்தை நமக்கு வாழ்வை கொடுக்கும் உயிர் உள்ளது இதுதான் இதுதான் எல்லாவற்றையும் நம் காக்கக்கூடியது ஆகவே தொடர்ந்து ஜெபியுங்கள் தொடர்ந்து மன்றாடுங்கள் இறைவா விவளியத்தை நாங்கள் தாங்குவோம் விவிலியத்தை ஆடமாக படிப்போம் உங்களுடைய வார்த்தையினாலே எல்லாவையன் தீய கட்டுகளையும் எல்லாம் முறியடிப்போம் எங்களுக்கு வரம் தாருமாறு சொல்லி தொடர்ந்து ஜெபியுங்கள் ஆண்டர் உங்களை ஆஸ்வதிப்பார் ஆமேன்